வணக்கம் சில்வர் இப்போ நம்ம சில்வரில் ஃபைவ் மினிட்ஸ் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸாக பை கால் வந்துட்டு டார்கெட் ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உச்சியிலேருந்து ஒரு ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வந்துட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரென் ஸோ அது இப்போ நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் த்ரீ தேர்ட்டியில் வந்திருக்கு இங்கேருந்து ஒன் எயிட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் காட்டுது நம்ம இப்போ டார்கெட்ஸ் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப்லாஸாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காலை வாட்ச் பண்ணலாம் நிறைய பேர் வந்து சில்வரில் வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்ட்டு நம்ம பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த காலை உங்களுக்கு அப்படியே ஒரு லைவ் மார்க்கெட்டில் எப்படி சார்ட்ஸ்லாம் மூவ் பண்ணுச்சு என்ன மாதிரி மா மூமெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் லைவ் வீடியோவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணதை நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட் செல் கால் வந்த அந்த ரேஞ்சில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன அங்கேயே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக ட்ரேடிங் வந்து இருக்கு ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது மார்க்கெட் வந்து எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி வந்து மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு எப்படி இது ஜென்ரேட் பண்ண சிக்னல்ஸ் வந்து எப்படி மூவ் பண்ணுதுன்ட்டு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேண்டல்ஸ் வந்து இதனுடைய கலர்ஸ் சேஞ்ச் ஆகுமா என்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுமா ஒன்ஸ் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிங்க அதே நீங்கள் ஒரு லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும்ன்ட்டு தான் ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ செல்கால் வந்ததுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லைவாக காட்டணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டில்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நிறைய நேரத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரே ப்ரைஸில் ரொம்ப நேரம் நின்று நின்று தான் ட்ரேடிங்கே வந்து நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக மெயின் பாயிண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கேண்டில்ஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் ஸ்லோவாக இறங்குது டுவெண்ட்டி மினிட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் நைன் தேர்ட்டியில் வந்து கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு எயிட் எயிட்டி அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மார்க்கெட் வந்து ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுன் வருதா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓப்பனிங்லேருந்து இப்போ பார்த்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து இறங்கிட்டு டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்ருக்கு ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது காரணம் இது வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ட்ரெண்டாகச் சொல்லி கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ஆக போகுது ஸோ இந்த டைமிங்கில் கிடச்சனால நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது அதான் ஒரு சடனாக ஒரு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் ஓ கிளாக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது ஸோ அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து மூவ் பண்ணுது நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் ஃபுல் டிராவல் வந்து போய்கிட்ருக்கு ஸோ நம்ம கரெக்டாக லோ பார்த்தீங்கன்னா எயிட் நாட் ஒன் வரைக்கும் நமக்கு வந்து வந்திருக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எயிட் ஹண்ட்ரடில் தான் ஓப்பன் ஆகிருக்கு இன்னும் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் ஸோ இப்போ நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ரீச் ஆகுதா இல்லை என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணலாம் பட் இந்த கேண்டில் ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சலில் தான் இருக்குது கீழே வரவே இல்லை இன்னும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸில் டார்கெட் வந்து வெயிட் இருக்கோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா நல்லது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்தளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து ஸ்டில் அந்த அந்த ரேஞ்சு தான் மெயின்டைன் பண்ணுது மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே போயிடுச்சு ஸோ மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக இருக்குது அதுக்கு காரணம் ஃபைவ் ஓ கிளாக் தான் ஸ்பீடுன்னு சொல்கிறத விட வாலட்டைன்னு கூட சொல்லலாம் இப்போ ஸ்பீடுனால் மார்க்கெட் வேகமாக மூவ் பண்ணுன்னு சொல்லுவோம் வாலட்டைல்னால் அப்படியே கீழே இறங்கும் இறங்கின வேகத்தில் மேலேயும் ஏறும் ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இறங்கின வேகத்தில் ஏறுறதுனால இது ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் பார்க்கப்படுது அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ் மார்க்கெட் தான் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வால்யூம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க அவங்களுடைய வால்யூம் ஹெவியாக இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து மூவ் பண்ணும் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டும் இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் அந்த ஓப்பனிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது மார்னிங் நைன் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய நம்மளுடைய மேஜர் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தான் இருக்குமே தவிர நம்ம முக்காசி பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டியில் பண்ணுறதுனால கமாடிட்டியில் பெரிய வால்யூமே கிடையாது இப்போ ஈக்குட்டிலையும் ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமாக இருக்க காரணமும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் தான் நம்ம வந்து ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்குனா ரொட்டேஷன் பண்ணுறோன்னா அவங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர் பண்ணுறாங்க அந்தளவுக்கு இப்போ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்துடுச்சு ஸோ நம்மளுமே இப்போ ரொம்ப ஃபாரின் இன்வெஸ்டரை டிமெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும் மார்க்கெட்டுனுடைய மூவ்மெண்ட்டுக்கு இன்ட்ராடேட் ஏரியாஸ்க்கு மார்க்கெட் மூவ் பண்ணால் போதும் ஸோ மூவிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து நல்ல ஒரு சான்ஸ் தான் ஏன்னா நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரம்ன்றனால ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது ஓப்பன் ஆனதுலேருந்தே ஃபுல் டவுன் ட்ரெண்டு டவுன் சைட்லேயே இருக்கனால நமக்கு ஃபேவரபுள் சுச்சுவேஷன்றனால நம்ம நல்லா தைரியமாகவே வெயிட் பண்ணலாம் எதுவும் பயப்பட தேவையில்லை ஏன்னா என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டில் டார்கெட்டை விட்டு தோன்ட்டு வேணால் நிறைய பேர் ஃபில் பண்ணுவீங்க பட் எனக்குமே வந்து நம்ம ஒரு டார்கெட் எயின் பண்ணையில அந்த டார்கெட்டுக்கு மேலே தான் வந்து எடுக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து டார்கெட்டு பக்கத்தில் வந்துடுச்சுன்றக்காண்டி குறைச்சிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ஸ்டாப்லாஸுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் ஸ்டாப்லாஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பாயிண்ட் கூட கொடுப்போம் பட் டார்கெட்டுக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்க நம்ம வந்து யோசிப்போம் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டார்கெட்ஸ் நிறைய அச்சீவ் பண்ணாலும் நம்ம எண்ட் ஆஃப் த இது பார்க்கும்போது என்னடா நம்மகிட்ட ப்ராஃபிட்ஸ் இல்லையே அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா எப்போயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிடல அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காதீங்க சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எதுவும் ஹெவியான நியூஸஸ் வந்துருக்கு மார்க்கெட்னுடைய நியூஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குங்களை மட்டும் நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க மத்தபடி எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டார்கெட் ஒரு லாஸ் அப்படி வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணும் ஸோ அதுக்காண்டி தான் இது வந்து நாங்கள் சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அந்த செல் கால் வந்த ரேஞ்சு வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்குது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ இப்போ அகெயின் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்டிங் ஆகுது இறங்குறதுக்கு மேபி இப்போ ஹோப் பண்ணுறோம் இப்போ இறங்குற மூமெண்ட் கொஞ்சம் நல்லா இறங்கிச்சி அப்படின்னா இப்போ வந்து அந்த மிஸ் பண்ண டார்கெட்டை இப்போ அச்சீவ் பண்ணிவிடும் பிரேக் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடியும் போது ப்ரீவியஸாகவும் வந்து என்ன நடந்துச்சுன்னு காட்டுறோம் ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாகவும் எப்படிலாம் பைக்கால் வந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இது இப்போ அச்சீவ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நமக்கு டார்கெட் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு ஸோ மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட கால் வந்து ஒரு மணி நேரம் ஆக போகுது ஆக்சுவலி அரை மணி நேரத்துலேயே டார்கெட் பக்கத்தில் வந்துருச்சு பட் ஒரு டுவெண்ட்டி மைண்ட் நாளில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம அந்த டார்கெட் எப்போ ட்ரீக்கர் ஆகுதா இல்லை ஸ்டாப்லாஸ்ட்டாக போயிருத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட்னுடைய ரேஞ்ச் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் அந்த எயிட் ஹண்ட்ரடில் நல்லா ட்ரேட் ஆகுது அந்த ரேஞ்சிலேயே சுற்றிட்டே இருக்குது எயிட் ஹண்ட்ரடை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்துடும் பட் பிரேக் அவுட் தான் வந்து பண்ண மாட்டேங்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கட் வேமாக தான் இறங்குது எயிட் டென் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு இந்த கேண்டலுடைய மூமெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லா இறங்குது உங்களுக்கு வந்து ஸோ இது அப்படியே போயிடுச்சு அப்படின்னா டார்கெட் ரீச் பண்ணிடலாம் ஒன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் நானூறு பாயிண்ட்டு இந்த நேரத்தில் மூவ் பண்ணுச்சு சில்வர் ஒன்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்த ஒரு ஷேரு இன்றைக்கி நூறு பாயிண்ட் மூமெண்ட் ஆகுது ஸோ அவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து எவ்ரி மந்த் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அடுத்த மன்த் மறுபடியும் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து மாறலாம் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது எப்பயுமே வந்து அது வாட்டுக்க மூமெண்ட் வந்து டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாக மூவ் பண்ணும் டிமாண்ட் இல்லைங்க மறுபடியும் கம்மியாயிடும் ஸோ இப்படி மார்க்கெட் மூமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ அகெயின் டார்கெட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரேடிங்ஸ் போய்கிட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் எந்தளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சே வந்துருச்சு எயிட் ஹண்ட்ரட் லைட்டாக ப்ரேக் அவுட் ஆயிடுச்சு டார்கெட் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது பக்கத்தில் வந்துருச்சு ஸோ இப்போ ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ ரீச் ஆகிடுச்சினாலே நமக்கு வந்து தான் ஸோ இப்போ ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம் ஓகே நான் இந்த கேண்டிலே ரீச் ஆயிடும்னு பார்த்தேன் பட் ஆனால் அடுத்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ பார்க்கலாம் இந்த ஆச்சு டவுன் சைடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டினா ப்ரீவியஸாக ஒரு தடவை டவுன் வந்துட்டு ஓகே ப்ரீவியஸாக வந்த மாதிரியே தான் வாலட்டைல் தான் ப்ரீவியஸாக எப்படி இறங்கிட்டு ஏறிச்சோ அதே மாதிரியே இதுவும் நல்லா இறங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறுது ஸோ அகெயின் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் போல் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்தளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து பேஷன்ஸை சில சமயம் மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணோம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கோன்ற மாதிரி பொறுமையாக இருந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும் தான் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த எயிட் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தான் ட்ரேட் ஆகுது ஸோ சுச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக டவுனில் தான் இருக்க மாதிரி இருக்கு பட்டு நமக்கு ஃபேவரபிள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டைம் தான் எப்பயுமே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சுனாலும் நமக்கு ஒரு பதட்டம் வரும் தான் ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் அது அகெயின் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது ஸோ ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் அது வந்துச்சுனாலே நமக்கு டார்கெட் வந்துடும் அகெய்ன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது நல்ல வாலட்டைலாக இருக்குது ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வாலட்டைல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக டார்கெட்டு தொட்டுட்டு அதுக்கப்புறமா ரெக்கவரி ஆகும் வாலட்டைல் ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் மேலே பார்த்திங்க அப்படின்னா சில்வர் வந்து போயிடுச்சு ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் அதனால தான் மார்க்கெட் மூமெண்ட் கொஞ்சம் ஹெவியாகுது போல் ஸோ ஆறு மணி ஆகிடுச்சு நமக்கு கால் வந்து மோர் தேன் ஒன் ஹவர் ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஆக்சுவலி மேலே வந்துடுச்சு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்டையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு நமக்கு கால் வந்தது சிக்ஸ்டி ஃபோர் நயன் தேர்ட்டி எயிட்டில் செல் ஸோ இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆகுது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மார்க்கெட் எப்படி கீழே இறங்கிட்டு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸில் ரொம்ப ஸ்டேபிளாக நின்றுச்சோ அதே மாதிரி மேலே ஏறிட்டு இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக நின்றுட்டுருக்கு ஸோ நமக்கு இன்னும் சுச்சுவேஷன் ஃபேவரபுள் தான் ஸோ இந்த கேண்டில் ஆக்சுவலி மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே தான் வந்து வருது ஸோ டவுன் ட்ரன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கேண்டில் கொஞ்சம் நல்லாவே இறங்குது நம்மளுடைய செல்லிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்திருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து இறங்கிச்சு ஸோ அப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே இறங்குச்சின்ச்சு கூட சொல்லலாம் இறங்கினது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் எயிட் தேர்ட்டி அகெயின் வந்து நல்லா டவுன் ட்ரனில் கீழே வந்து வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா இறங்கிட்டு தான் இருக்குது இந்த சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம டார்கெட் ரொம்ப ஈஸியாகவே வந்து அச்சீவ் பண்ணிடலாம் 64,800 ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அந்த கேண்டில் ஆக்சுவலி ரெக்கவரி கொடுத்து ஃபினிஷ் ஆகிருக்கு அடுத்த கேண்டில் வந்திருக்கு ஏதாச்சும் டார்கெட் அச்சீவ் பண்ணதான்னு பார்க்கலாம் அகெயின் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் டென் எயிட் டுவெல் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது ஸோ இந்த கேண்டில் கொஞ்சம் ப்ரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு சிக்ஸ்டி ஃபோர் எயிட் எயிட்டி இன்னும் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் செவன் நிக்கிது நிற்கிது சிக்ஸ்டி ஃபோர் செவன் எயிட்டி செவன் செவன்ட்டி ஃபைவ் ஆக்சுவலி டார்கெட் செவன் எயிட்டியில் வந்து நிற்கிது நம்ம பார்க்கலாம் டார்கெட் அச்சீவ் செவன் எயிட்டி பிரேக் மார்க்கெட் அங்கே நான் அகெயின் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸில் நமக்கு டார்கெட் வந்து அகெயின் கொஞ்சம் ஸ்லோவாகுது மார்க்கெட்னுடைய மூமெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பக்கத்தில் வரைக்கும் வந்துச்சு இப்போ ஃபைவ் பாயிண்ட் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அது அகெயின் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு மார்க்கெட் எயிட் எயிட்டி ஓகே மார்க்கெட் ஏறிட்டு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது எயிட் டுவெண்ட்டி வந்துருச்சு ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் மேலே ஆகுது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி செவன் க்ளா ஃபஸ்ட் ஆர்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஓ கிளாக் அடுத்த ஒன் ஹவர் கழிச்சு செகண்ட் டார்கெட் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டின் அதையும் பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போயிட்டு ட்ரேடிங் வந்து போச்சு ஸோ ரெண்டு டார்கெட்டும் இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் ரீச் ஆச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் பைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கு ஆக்சுவலி வந்த ஒரே சிக்னல் அந்த செல் சிக்னல் தான் அதுக்கு ப்ரீவியஸ் டே போயிடுச்சு பைக்கால் அது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ வந்துட்டு மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு செல் கால் வந்து வந்துச்சு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அன்றைக்கி நல்லாவே டவுனில் இறங்கிச்சு ஸோ அந்த டவுன் மூமெண்ட் நல்ல மூமெண்ட் வந்து ஆக்சுவலி ஓப்பனிங்கில் இருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் பைக்கால் அதுக்கும் ப்ரீவியஸ் டே ஒரு டூ டுவெண்ட்டிக்கு வந்து வந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒனில் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்த ஒரு ஒன் ஆர்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஏறிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஆகும் செல் கால் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருக்கும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு ஸோ இப்போதைக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற டைம் ஃப்ரேம்ஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கு காரணம் வந்து மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆனோன்னே ஒன் மினிட்லேயே கூட நம்மளுடைய சிக்னலை வச்சு பண்ணலாம் அதுலேயே உங்களால் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஏ சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே பார்த்து ட்ரேட் பண்ணுறக்கு இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தேங்க் யூ